ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அதை மேக் பண்ணி தான் ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வியூவர்ஸு, 2 வியூவர், 3 இந்த மாதிரி ஒரு 10 வியூவர்ஸ்க்குள்ளே தான் வீடியோலாம் போகும். நான் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் எதுக்குடா வீடியோ போடுற யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே என்னை கலாய்ச்சிருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா, இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, நாங்கள் வெளியில் நின்று வீடியோ எடுத்து ஒவ்வொரு எடிட் பண்ணி அப்படி போடுற போதெல்லாம் எங்களை பார்த்து சிரிப்பாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தே சிரிப்பாங்க. எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுகிறானுங்க, கேனத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான், என்னடா நம்ம வீடியோவும் போக மாட்டேங்குது, எல்லோரும் இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் என் ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா, 1 வியூவர் தான்டா போயிருக்குது வீடியோக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கலாய்ச்சி, 1 வியூவர் தான் போயிருந்துச்சு அந்த வீடியோக்கு. 2 நாள் ஆச்சு, 2 நாளாகவே 1 வியூவர் தான் இருந்துச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டே 2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, 1 வியூவர்ஸ் தான் போயிருக்குது, என்னடா வீடியோ போட்டே அப்படின்னு சொல்லி என்னை கலாய்ச்சான். இந்த மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு. உடனே நான் அவங்கள்ட சொன்னேன், அந்த பார்க்குற அந்த 1 வியூவருக்காக நான் ரெகுலராக வீடியோ பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ஒரு கோபமாக சொல்லிவிட்டேன். அந்த சொன்ன அந்த நிமிஷம் தான் எனக்கு வந்து சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, இவனுங்கெல்லாம் பேசுறதுக்காகவே நம்ம ரெகுலராக வீடியோ பண்ணணும், நிப்பாட்டவே கூடாது. இவனுங்க நம்மளை இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்கள, நம்ம கண்டிப்பாக இவங்க முன்னாடி ஒரு அளவுக்கு சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ரெகுலராக வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். என்னையும் ஒரு தகுதியானவன் தான் வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆமோதித்து என்னை ஏற்றுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மக்களே. ஆனால் இதிலேருந்து ஒன்று, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நான் நிறையா தாழ்வு மனப்பான்மையில் சில விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன், சில பேர் கூட பேசவும் மாட்டேன். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு போய் கூட நிற்க மாட்டேன். எப்போவுமே தனிமையிலே தனியாகவே நான் உண்டு, என் ஃபேமிலி உண்டு, இப்படி தான் இருப்பேன். ஏதாவது விசேஷத்துக்கு கூட பத்திரிக்கை வச்சா கூட அந்த விசேஷத்துக்கு கூட போக மாட்டேன். கூட்டமாக இருப்பாங்க. நம்ம போகிறப்ப நம்ம எல்லாருமே என்னையே பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ரோட்டில் நடந்து போனால் எல்லோரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க ஏதாவது பேசினா என்னை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும். ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு புரிய வச்சுருக்கிறது என்னென்னா, அதாவது திறமைக்கு அழகு ஒரு முக்கியமே இல்லை. அதாவது நம்ம இப்போ நான் எல்லா இடத்துக்கும் சகஜமாக போகிறேன், சகஜமாக பேசுகிறேன். பார்க்குறவங்கெல்லாம் ஏய் யூடியூப்பில் வரீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.